வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் சேனல் குட்டி ஐலண்ட். நான் உங்கள் நண்பன் புலகட்டு மீனோன். இன்றைக்கி நான் ஆத்து தொழிலுக்கு தனியாக போயிருக்கேன். இன்றைக்கி என்ன மீன் நான் பிடிச்சேன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது கிழங்கா மீன். இந்த மீன் கொஞ்சம் விலை அதிகமான மீன் தான் இந்த மீன். இப்போ இந்த ஆத்து தொழிலில் வந்து நான் எல்லா மீனுமே கையில் தான் பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிழங்கா பூமியில் பிரிஞ்சிருந்தது, பூமியில் பிரிஞ்ச கிழங்கா மீன் தான் இப்போ நான் கையில் பிடிச்சிருக்கேன். பாருங்கள், இந்த ஆற்று தொழிலில் வந்து ஒரு பக்கம் கொம்பு நட்டி வலையை கட்டிடுவேன், மறுபக்கம் வலிச்சின்னு போயிட்டு கரை இருந்து இந்த மாதிரி கொம்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரை வலிச்சு தான் இந்த மீனெல்லாம் பிடிக்கணும். மீன் எல்லாம் கரை வந்துடும், கரை வந்துட்ட பிறகு அதனால் ஓட முடியாது, அதனால் எல்லா மீனுமே பூமியில் பதுங்க ஆரம்பிச்சிடும். அது பதுங்குறது நமக்கு க்ளீனாக தெரியும். அப்போ நம்ம அழகாக கையில் பிடிச்சிடலாம். அது பாருங்கள், ஒரு மீன் படுத்துருக்கு பூமியில், கூட ஒன்று மீன் படுத்துருக்கு. இது மாதிரி எல்லா மீனும் படுத்துன்னு இருக்கும். போல் கரை இழுத்துட்டு வர வர எங்கெங்கே பள்ளம் இருக்கோ, எங்கெங்கே ஆளிங்க இருக்கோ அங்கே வந்து மீன் தங்க ஆரம்பிச்சிடும். இந்த குழியில் இப்போ ஒரு ரெண்டு இருங்கெழுத்தி இருக்குது, அது சரியாக தெரியல, அதை ஓடுத்து பாருங்கள். இருங்கெழுத்தி அது வந்து கையில் பிடிக்க முடியாது. இருங்கெழுத்திக்கு மூணு பக்கமும் முள் இருக்கும், முள் குத்தினா ரொம்ப விஷம், அதனால் இந்த இருங்கெழுத்தியை கையில் பிடிச்சா நம்மளுக்கு தான் ஆபத்து. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வலக்கரை வந்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் மீனுங்க அங்கங்கே பெரிய மீன் நம்மளால் பிடிக்க முடியும். அதுக்காக தான் இந்த கொம்பை யூஸ் பண்ணி வலையை கொஞ்சம் கரை வலிச்சு வந்துருக்கேன். இங்கே ஒரு மீன் பிரிஞ்சிருக்கு, ஆனால் ஊடம் பிரிஞ்சால் அழகாக தெரிஞ்சிடும், வெள்ளையாக இருக்கும், அந்த இடத்துல ஈஸியாக பார்த்து பிடிச்சிடலாம். ஆனால் கிழங்கா மீன் பிரிஞ்சதுன்னா புரியுது கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா கிழங்கா மீன் பிரியது தெரியாது, ஒரு கோடி மாதிரி தான் தெரியும், அது நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. வலையில் மீன்கள் நிறைய மேய்ஞ்சிட்டு இருக்குது, இதில் அதிகமாக முள்ளாறு இருக்குது, சப்ளி மீன் இருக்குது. இந்த ரெண்டு மீனும் பெரியாது, கடைசி வரைக்கும் கரை வர வரைக்கும் அது இங்கே வலையில் மாட்டாது, கரை வந்தால் அந்த மீன்களை பிடிக்கணும். இப்போ வலையில் பார்த்தீங்கன்னா முள்ளாரும் சப்ளி நிறைய இருக்குது, இருங்கெழுத்தி ரெண்டு மூணு இருங்கெழுத்தி இருக்குது. அது இந்த மீன் இருங்கெழுத்தி தான், ஆனால் சரியாக வீடியோவில் தெரிய மாட்டேது. இந்த முள்ளாரும் சப்ளி மீனும் கரை வந்து வலை போட்டு பிடிச்சிட்டேன், பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். அதில் அதிகமாக ஊடானா வலையில் மாட்டாது, ஊடான கிழங்குனா பூமியில் பெஞ்சிடும். இந்த மீனை நாங்கள் பாட்டம் சொல்லுவோம், கேரளாவில் கறிமீன் சொல்லுவாங்க, ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்ல மீன் இந்த மீன். இந்த மீன் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. அந்த சின்ன மீன்களை வலை போட்டு பிடிச்ச பின்னாடி அதுலேருந்து பூமியில் பிரிஞ்ச மீனுங்க இந்த மீனுங்க, பாருங்க எப்படி படுத்துருக்கு பூமியில். ஏன்னா சீக்கிரம் இது வலையில் மாட்டாது, அதிகபட்சம் பூமியில் தான் பிரிஞ்சு போவோம். இப்போ ஒன்றுனா இருக்கிற மீன் பிடிக்க வேண்டியது தான்.
கீசா மீன் பூமியில் பதுங்குற மீன் தான், பாருங்கள் எப்படி படுத்துருக்கு பாருங்கள். இது சின்னதாக யாரும் வாங்க மாட்டாங்க, அதை தண்ணியில் விட்டுடுறேன். ஒரே குடியில் ரெண்டு மீன் படுத்துருந்துருக்கு. இந்த மீன் நைட்டில் டார்ச் வெளிச்சத்தில் பிடிச்ச மீன், போட்டில் போட சீக்கிரம் கெட்டு போய்டும் சொல்லிட்டு இதை நான் வந்து மேய வச்சிட்டேன். மேய்ஞ்சதுன்னா சீக்கிரம் சாகாது, எப்போனா இது வைக்கலாம், அதனால் இந்த மீனை மேய வச்சுருக்கேன். மீன் பிடிச்சி முடிச்சிட்டேன். இதில் வந்து பாதி மீன் முள்ளாறு இருக்குது, அது இல்லாமல் சின்ன மீன் நிறைய இருக்குது. சின்ன மீன்லாம் அந்தளவு ரேட்டு போகாது, கிழங்காக கூட கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் ரேட்டு போவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்த்தமைக்கு மிக்க நன்றி.